ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உலர் திராட்சையின் மருத்துவ பயன்களும் அதன் நன்மைகளும் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே உலர் திராட்சை இருக்கும். அந்த உலர் திராட்சையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த உலர் திராட்சை கருப்பு, பச்சை மற்றும் கோல்டன் கலரில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலர் திராட்சையில் விட்டமின் பி, சி, ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, கரோட்டின், லூட்டின், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மக்னீசியம் சத்துக்கள் அதிகமாக காணப்படுறதுனால உடலில் வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த உலர் திராட்சை ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலர் திராட்சை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் ஊற போட்டு அதை காலையில் அந்த உலர் திராட்சையை சாப்பிட்றதுனாலையும் அந்த தண்ணி குடிக்கிறதுனாலையும் நிறைய நன்மை தரும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த உலர் திராட்சையை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டுடலாம். ஒரு பவுலில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு நபருக்கு 8-10 திராட்சை பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நான் இன்னைக்கு தேவையான அளவு திராட்சை பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த உலர் திராட்சையை தண்ணியில் நம்ம ஊற போட்டுட்டோம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி உலர் திராட்சையை தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்றதுனால தேவையற்ற கொழுப்புகள் குறையும், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் சரியாயிரும், உடல் வெப்பத்தை தணிக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் சரியாயிரும், எலும்பு பிரச்சனை, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். ஓகே, 8 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திராட்சையெல்லாம் நல்லா பால்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் காலையில் பார்க்கும்போது. இதை இந்த திராட்சையும் சாப்பிடணும், இந்த தண்ணியும் கண்டிப்பாக குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரும் வயிற்று வலி, இடுப்பு வலி, உடல் சோர்வு, அதிகப்படியான இரத்தப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து காலையில் உலர் திராட்சையை தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்டு வந்தோன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். குழந்தைகளுக்கு இந்த உலர் திராட்சையோட பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்பவே அவங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.